Hello friends, welcome to Powerful Learning. In the video, 10 plus domain kana free roadmap with learning content paaka porom. Free certification, internship, masterclass ku Powerful Learning channel la subscribe pannikonga. Arrow button click panni all nu kudunga. Ennoda channel la playlist nu oru tab varum. Adhila nariya tutorials, free certification, internships, scholarships la upload pannirken. Paarenga. Instagram la Powerful Media official account ah follow pannikonga. Ungalku edho course venalum neenga adhila kekkalam. Instant updates um kudupen. Naa porra video la edho ungalku onnu pidichirundha keela option la thanks nu irukum. Adha click panni எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக்கர் அனுப்பிச்சு எனக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ், கிராஜுவேட் இல்லை நான் ஐடிலேருந்து ஐடிக்கு ஸ்விட்ச் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதா பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ரோட்மேப்போட டாபிக கம்ப்யூட்டர் சயின்ஸ். இதில் வந்துட்டு எப்படி செல்ஃப் தாட் டெவலப்பராக ஆகலாங்கிறத சொல்லியிருப்பாங்க. இதில் இருக்கக்கூடியது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ரிசோர்ஸ். எந்த ஒரு காசு கட்டி படிக்கணுங்கிற அவசியமும் கிடையாது, யாருனாலும் படிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிக் அ லாங்குவேஜ். நல்லா கவனிச்சுக்கோங்க, அ லாங்குவேஜ், ஏதோ ஒரு லாங்குவேஜ் எடுத்து ஃபஸ்ட் அதை கிளியரா படிச்சுக்கோங்க. லாங்குவேஜ்னு பார்க்கும்போது இப்ப கரண்டா என்னென்ன இருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க. C++, சி ஜாவா, பைத்தான், கோ, சி ஷார்ப், ரெஸ்ட் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இப்ப யாரும் C++ ப்ரிஃபர் பண்றது கிடையாது. ஈவன் காலேஜ் சிலபஸ்லயே வந்துட்டு C++ இப்பெல்லாம் தரது கிடையாது. பட் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், சீனா என்ன, C++னா என்ன, எப்படி இவால்வ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா நீங்க இது ரெண்டையும் சூஸ் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ கீழே வந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு டிஎஸ்ஏ கான்செப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதே டிஎஸ் அப்படிங்கிற டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வரும்போது அதில் லிங்க்டு, லிஸ்ட்டு, ஸ்டாக், கியூ, ஹேஷ் டேபிள், கிராஃப், அரே இதெல்லாம் நிறைய இருக்கும். அதே மாதிரி நொட்டேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு ரோட் மேப் கொடுக்குறாங்கல்ல, இந்த ரோட் மேப்பில் உங்களுக்கு எங்கேருந்து படிக்கிறதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு அப்படின்னா என்னென்ன தெரிஞ்சுக்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சராக நான் தெரிஞ்சுக்கணும்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது இருக்குல்ல, இதுக்கு மேலே ஒரு கிளிக் மட்டும் பண்ணால் போதும் சைடில் இந்த மாதிரி வியூ ஆகும், டேட்டா ஸ்ட்ரக்சர்னு போட்டிருக்காங்க. ஃப்ரீ கான்டென்ட்லாம் என்னங்கிறத கொடுத்துருக்காங்க. இது ரீட் பண்ணுறது, இது வந்துட்டு வீடியோ லெக்சராக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஏதோ வேணும்னா ஜஸ்ட் ரீடுன்னு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டாப்பிக்கு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி ஃப்ரீ பிளாக் இல்லாட்டி ஃப்ரீ லெசன் உங்களுக்கு காமிப்பாங்க. இது மூலிமா உங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் படிச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த டாபிக் பற்றி தெரியணும்னு வச்சாலுமே ஜஸ்ட் அதில் கிளிக் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பபிள் சால்ட்டை கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்துட்டு இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான அவங்களே சஜஸ்ட் பண்ணியிருக்கிற 3 வீடியோஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வாட்சிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ரெலவெண்ட் வீடியோ உங்களுக்கு காமிக்கும். இங்கே நீட்டாக என்னென்ன கனெக்ஷன் எங்கெங்கே போகுதுங்கிற பைப்லைன் டயக்ராம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ காமன் அல்காரதம்னு வரும்போது கிராஃப் இருக்குது, ட்ரீ இருக்குது. கிராஃபில் என்ன மாதிரி அல்காரதம் இருக்குது, என்ன சர்ச் மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க, ரிக்கர்ஷன்னா என்ன, இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று, நமக்கு ஸ்கில்ஸ் டெவலப் பண்ண தான் முக்கியம். நம்மளுக்கு கோடிங் ஸ்கில்ஸ் இல்லை நீங்கள் எந்த டொமைன் போனாலும் அதுக்கு ரிலேட்டட் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஸ்கில் தான் ரொம்பவே முக்கியம். ஸோ எப்படிலாம் வந்துட்டு ஃப்ரீ ரிசோர்ஸ் உங்களுக்கு கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நீட்டாக கொடுத்துருக்காங்க நெட்ஒர்க்கிங், செக்யூரிட்டி, த்ரெட். அதுக்கப்புறம் உங்களுக்கு இதிலே டிஎஸ்ஏ வந்துருச்சு. இது படித்து முடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு வேற ஏதோ ஒரு டொமைன், பர்டிகுலர் டொமைன் வேணும்னா இங்கே கீழே சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கானது, பிளாக் செயின். ஸோ எல்லோரும் என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் பிளாக் செயினுக்கு ஏதோ ரோட் மேப் இருந்தால் அதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்குலாம் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பிளாக் செயின்னா என்ன, அந்த பேசிக் நாலேஜ் உங்களுக்கு தெரியணுமா, ஜஸ்ட் அந்த எல்லோ கலர் இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே சைடில் பிளாக் செயின் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரொடக்ஷன் உங்களுக்கு பிளாக் மாதிரி, லெசன் ஒன்றும் இல்லை, லெசன் தான். இப்போ நீங்கள் ஸ்கூலில் போனீங்கன்னா உங்களுக்கு நோட் புக் கொடுப்பாங்க, அந்த லெசன் படிக்கிற மாதிரி இங்கே நீங்கள் இன்டர்நெட்டில் படிக்க போகிறீங்க. டீச்சர் வந்துட்டு லைவ் கிளாஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த வீடியோஸை நீங்கள் கேட்க போறீங்க. இதெல்லாம் வந்துட்டு ஃப்ரீ ரிசோர்ஸ். இப்போ ஃப்ரீயா இருக்கிறதுனால உங்களுக்கு வேல்யூ வந்துட்டு மோஸ்ட்லி இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிய மாட்டேங்குது. டைரக்டா சர்டிபிகேட் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க என்னதான் சர்டிபிகேட்னு கொடுத்தாலுமே இன்டர்வியூ டைம் நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவீங்கன்னு பார்ப்பாங்க. ஸோ நீங்க இதை படிச்சுட்டு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்ல பிளாக் செயின் அதில் எனக்கு இதெல்லாம் தெரியும்னு போட்டிருந்தீங்கன்னா அதுக்கு ரெலவெண்டா உங்களுக்கு ஹெச்ஆரோ இல்லை டிஆரோ கேட்கும் போது நீங்க அதுக்கேற்ற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாதான் உங்களுக்கு அந்த டொமைன்ல சான்ஸ் கொடுக்கறதுக்கு இருக்கு. ஸோ யாருனாலும் சர்டிஃபிகேட் படித்து முடிச்சுட்டு வாங்கிடலாம். பட் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஸ்கில்ஸ் அப்ளை பண்ணுறோங்கிறதுல தான் இருக்குது.
இதில் பார்த்தீங்கன்னா அவங்களே கிளியராக மெயின் டாபிக், அதில் இருக்கக்கூடிய சப் டாபிக், கிரிப்டோனா என்ன, அதில் இருக்கக்கூடிய ஃபவுசிட், மானிட்டரிங், செக்யூரிட்டி, மேனேஜிங் பிளாட்ஃபார்ம், ரெப்போ, அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரேம் ஒர்க்ஸ்னு வரும்போது இதெல்லாம் இருக்குது. நமக்கு வந்துட்டு சம்டைம்ஸ் டவுட்டாக இருக்கும், இந்த பிளாக் செயினில் எதுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் வருது, இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, என்ன ஒற்றுமை இருக்குது, இது ரெண்டுத்துக்குமே வந்துட்டு இதுலேயே அவங்க கிளியராக கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் இதுலேயே உங்களுக்கு டெஸ்டிங், டெப்ளாய்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் உங்கள் ஃப்ரீ டைமில் உங்களுக்கு ஏதோ டாபிக் படிக்கணும்னா நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொன்று என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, சில இதில் பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் டிக் இருக்கும், சில இதில் க்ரீன் கலர் டிக் இருக்குது, சில இதில் க்ரே கலர் டிக் இருக்குது. இது மூணுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. பர்பிள் கலர்னா பர்சனல் ஒப்பீனியன், அதாவது எது படித்தா எது ஓகேவாக இருக்குங்கிறத இந்த எக்ஸ்பர்ட்டோட பர்சனல் ஒப்பீனியன். இப்போ சப்போஸ் உங்களுக்கு பர்பிள் கலரில் டிக் பண்ணியிருக்கிற டாபிக் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா, இந்த க்ரீன் கலரில் டிக் பண்ணியிருக்கிற டாபிக் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த க்ரே கலரில் இருக்குதுங்கிறத பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக படித்தே ஆகணுங்கிற அவசியம் இல்லை. டிக்கே போடாமல் பிளாங்காக இருந்துச்சுன்னா இந்த எக்ஸ்பர்ட் இது படிக்கிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலை அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் அவங்க எக்ஸ்பர்ட் வந்துட்டு உங்களுக்கு படிங்கன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் இதெல்லாம் மஸ்ட், நீங்கள் பேசிக் தெரிஞ்சால் தான் போக முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெவாப்ஸ். எஸ், இதுவுமே இப்போ நிறைய பேர் என்கிட்ட ஃப்ரீ கோர்ஸ்லாம் கேட்டிருக்கீங்க. அதுக்கு ஃப்ரீ கோர்ஸ் வித் சர்டிஃபிகேட் ஆல்ரெடி என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது நம்ம பேசிக்காக வந்துட்டு ரோட் மேப் தான் பார்க்க போகிறோம். இங்கே ரோட் மேப் கிளியராக கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி க்ரீன் டிக், பர்பிள் டிக், க்ரே டிக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ஒவ்வொரு பாக்ஸையும் உங்களுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு ரெலவெண்ட்டாக ஃபஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. கீழே வந்துட்டு ஃப்ரீ கான்டென்ட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் மேனிப்புலேஷன் டூல்ஸ், அப்புறம் இதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடியது ஃபயர் வால், சர்வர், கண்டெய்னரைசேஷன்னா என்ன, எப்படி நம்ம மானிட்டர் பண்ணோம், இதெல்லாம் கிளியராக கொடுத்துருக்காங்க. இப்போ கிளவுட் ப்ரொவைடர்னு வரும்போது என்ன மாதிரி கிளவுட் ப்ரொவைடர்ஸ்லாம் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதில் இந்த பர்பிள் கலர் டிக்லாம் வந்துட்டு எக்ஸ்பர்ட் உங்களை படிக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறது, பட் இட்ஸ் யோர் ஒப்பீனியன். இந்த கிரே கலரில் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணும்னா படிச்சுக்கலாம், இல்லைனா இல்லை, அந்த மாதிரி நான் ஆல்ரெடி மீனிங் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய எஜுகேஷ்னல் சேனலில் 85% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. யூஸ்ஃபுல் வீடியோவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோவில் ஏதோ உங்களுக்கு ஒன்று பிடிச்சிருந்தா கீழே ஆப்ஷனில் தேங்க்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக்கர் அனுப்பிச்சு எனக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் ஹெண்டுக்கும் இதே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இன்டர்நெட்னா என்ன, அப்புறம் நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணக்கூடிய இந்த மூணு ஃபஸ்ட்டு மஸ்ட்டாக இருக்கணும். இப்போ இந்த மூணுன்னு வரும்போது உங்களுக்கு அதுக்கு ரெலவெண்ட்டாக இங்கே சைடெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்னலாம் இருக்குது, என்னெல்லாம் படிக்கலாம், வெப் செக்யூரிட்டி, சிஎஸ்எஸ் ப்ராசஸர், ஃப்ரேம் ஒர்க், மாடர்ன் சிஎஸ்எஸ், எப்படி ஆப் டெஸ்ட் பண்ணும், வெப் காம்பனன்ஸ், இதெல்லாம் கிளியராக கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், இன்டர்வியூ டைம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆங்குலார் டெவலப்பராக ஸ்விட்ச் ஆகணும்னா அதுக்கும் கொடுத்துருக்காங்க. டைப் ஸ்கிரிப்டோட பேசிக்ஸ், ஃபஸ்ட் டைப் ஸ்கிரிப்ட்னா என்ன, அதுக்கப்புறம் வாட் இஸ் டைப் ஸ்கிரிப்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கான்டென்ட் இருக்குது, வீடியோஸ் இதுவும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் ஜஸ்ட் அது மேலே கிளிக் பண்ணிக்கலாம். இவங்களே ஃப்ளோ கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே அண்டர்ஸ்டாண்டிங் த பேசிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது இதோட கனெக்ட் ஆகுது. இங்கேருந்து இதில் நீங்களை படிக்கிற மாதிரி இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப அட்வான்ஸ்ட் இங்கிலீஷெல்லாம் கொடுக்கல, எல்லோரும் புரிஞ்சிருக்கிற மாதிரி ஒரு இங்கிலீஷ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கிராஜுவேட்டாக இருக்கீங்க இல்லை ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இப்போவே ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி, இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஏற்ற டொமைனுக்கு போங்க. நெக்ஸ்ட்டு ஜாவா ஸ்கிரிப்டுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் அதோட ஹிஸ்ட்ரி, அது எப்படி ரன் ஆகுது. ஜாவா ஸ்கிரிப்ட் தான் பேசிக், ஜாவா ஸ்கிரிப்ட் படிச்சிட்டிங்கன்னா ஆங்குலர் ஜேஎஸோ இல்லை ஆங்குலர், ரியாக்ட் ஜேஎஸ், வியூ ஜேஎஸ் இதெல்லாம் ஸ்விட்ச் ஆகும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ப்ரௌசருடைய மெயின் லாங்குவேஜ் ஜாவா ஸ்கிரிப்ட்னு சொல்லி. இது ஒரு வந்துட்டு ஒரு இன்ட்ராக்ஷனாக உங்களோட வெப்சைட்டாக மாற்றி விடும். சும்மா ஒரு பட்டன் இருக்குன்னா அந்த பட்டன் என்ன பண்ணுதுன்னு தெரியாது, இந்த பட்டன் டெலீட் பண்ணுமா இல்லை எடிட் பண்ணுமா வியூ பண்ணுமா, இதெல்லாம் இந்த மாதிரி இன்ட்ராக்டிவாக கொண்டு வரதுக்கு தான் ஜாவா ஸ்கிரிப்ட். இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டீபக்கிங் இஷ்யூஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு ரெலவெண்ட்டான பிளாக் இருக்குது. நெக்ஸ்ட்டு பைத்தான். இப்போ டேட்டா சயின்ஸ், ஏஐஎம்எல்லாம் இந்த பைத்தான் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க. இதுவுக்கு ஈக்குவலாகவும் ஆர் லாங்குவேஜும் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. பட் மோஸ்ட்லி எல்லோரும் ஈஸியாக கற்றுக்கக்கூடியது பைத்தானாக கன்சிடர் பண்ணுறாங்க. இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்லாம் என்னென்ன இருக்குது, ஊப்ஸ் கான்செப்ட்ஸ், மாடியூல்ஸ், பேக்கேஜஸ், லைப்ரரிஸ், இது ஃப்ரேம் ஒர்க் எப்படிங்கிறத உங்களுக்கு
கிளியராக ரோட் மேப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பைத்தான் படித்து முடிச்சிட்டிங்கன்னா பேக்கெண்ட் ரோட் மேப்பில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா சம்டைம்ஸ் பேக்கெண்டில் பைத்தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மோங்கோ டிபிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதில் பைத்தான் வச்சு இவங்க கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா இந்த சிங்க்ரனைசேஷன் அசிங்க்ரனைசேஷன் சொல்லிட்டு எதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளாஸ்க் பற்றி உங்களுக்கு தெரியும்னா இங்கே ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணால் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரேம் ஒர்க் வந்துட்டு பைத்தானில் எழுதியிருக்காங்க. அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அஃபிஷியல் வெப்சைட்லாம் என்னங்கிறதுலாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஜாவா டெவலப்பர்க்கானது, காலேஜஸ்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஜாவா லாங்குவேஜ். ஸோ லேர்ன் தி ஃபண்டமெண்டல் ஸ்டார்டிங்லேருந்து டேட்டா டைப்ஸ், வேரியபிள், இஃபெல்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், ஊப்ஸ் கான்செப்ட்ஸ், இந்த இன்ஹெரிட்டன்ஸ்லாம் இருக்குல்ல அது, பின்ன ஜெனரிக்ஸ், மெமரி மேனேஜ்மெண்ட்லாம் எப்படி இருக்குது, கார்பேஜ் கலெக்ஷன், இதெல்லாம் வந்துட்டு இன்டர்வியூவில் கேட்கக்கூடியது. JVM, அதுக்கப்புறமா வந்தீங்கன்னா வெப் ஃப்ரேம் ஒர்க், இந்த ஸ்ப்ரிங் பூட்னா என்ன, மேவன், ஆண்ட், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு பேசிக் மட்டும் போதும், அதுக்கப்புறம் வேறு எது ஸ்விட்ச் பண்ணுற னாலும் நோ ப்ராப்ளம். இதில் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. லைக் இப்போ உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸோட நிறுத்தணும்னா இங்கே நிறுத்திக்கலாம், அப்படி இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னா இங்கே வரையும் படிக்கலாம் டீப்பர். இப்போ கெட்டிங் டீப்பரில் இந்த நாலு இது படிச்சிங்கன்னா இந்த மெமரி, சீரியலைசேஷன்னா என்ன, கார்பேஜ் கலெக்ஷன் எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் போட்டு உங்களுக்கு வெப் ஃப்ரேம் ஒர்க் படிக்கணும்னா நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். கம்ப்ளீட்டாக நீங்கள் படிக்கணும் இன்க்ளூடிங் டெஸ்டிங்னாலும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் எண்டுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடியது ரியாக்ட். இந்த ரியாக்டில் பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராப் ஸ்டேட்னா என்ன, இதெல்லாம் இதில் டிக் போடாமல் இருக்குல்ல, டிக் போடாமல் இருக்கிறதுலாம் மஸ்ட்டு படிங்க. இதெல்லாம் படித்தா தான் ஃபஸ்ட்டு ரியாக்ட்னா என்ன, எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அதெல்லாம் தெரியும். ஸோ இது ஃபஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரவுட்டர் பற்றி தெரியும்னா நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ரவுட்டிங்னா என்ன, அதுக்கும் ஒரு வ்ளாக் வரும், ப்ளஸ் டுட்டோரியல் வீடியோவும் இவங்க ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கிறது எல்லாமே ஃப்ரீ ரிசோர்ஸ் தான், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பேக்கெண்ட் டெவலப்பருக்கான ரோட் மேப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பர்பிள் கலரில் இருக்கிறதெல்லாம் எக்ஸ்பர்ட்டோடைய பர்சனல் ஒப்பீனியன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிறது. அஃப்கோர்ஸ் இதெல்லாம் மஸ்ட் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நமக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னா தெரியும். அதுக்கப்புறம் என்ன லாங்குவேஜில் லேர்ன் பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் க்ரீன் டிக்கில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு உங்களோட ஒப்பீனியன், எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு நோ எஸ்கியூஎல்னா என்ன, ரிலேஷனல் டேட்டாபேஸ், RDBMS, API, வெப் செக்யூரிட்டி, கேஷிங், டெஸ்டிங், டிசைன், டெவலப்மெண்ட் எல்லாம் இருக்கு. எந்தெந்த டாபிக் வேணுமோ அதை சூஸ் பண்ணி நீங்க படிக்கலாம். நெக்ஸ்ட் நோட் ஜேஎஸ் டெவலப்பருக்கானது. ஃபஸ்ட்டு நோட் ஜேஎஸ்னா என்ன, அது ஒரு ரன் டைம் என்விரான்மெண்ட் ஜேஎஸ்க்காக அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட சேனலில் இப்போ ரீசெண்டாக பேக் எண்ட் ஃப்ரண்ட் எண்ட்லாம் வந்துட்டு ப்ராஜெக்டோட சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி ஃப்ரீ மாஸ்டர் கிளாஸ், லைவ் மாஸ்டர் கிளாஸ்க்கான வீடியோ போட்டிருக்கேன், அதையுமே போய் செக் பண்ணி பாருங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். இது எல்லாத்துக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம டிஸ்கிரிப்ஷனுக்கு எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். டைட்டிலுக்கு கார்னரில் குட்டியாக மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்போது கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பவர்ஃபுல் லேர்னிங் டைட்டிலுக்கு கீழே ஒரு 5 வீடியோஸ் மாதிரி உங்களுக்கு சஜஸ்ட் ஆகும், அதையும் போய் விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து மோர்னு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே தான் லிங்க்ஸ் எல்லாமே இருக்கும். என்னோட இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்கள்.